பிரேசலால் கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் தலைகளை தாழ்த்தி செபித்து தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களது மனசுக்கின்ற நல்ல தகப்பனே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரும் பலனடைய தகப்பனீர் கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை கர்த்தர் பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில காரியங்களை குறித்து பயம் உண்டாகி கொண்டே இருக்கும். அந்த பயத்தை நிமித்தமாக இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்லேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் பயந்து 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 செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம அப்படி பயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆகையினால கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நம்ம நடப்போம் என்று சொன்னால் பயமில்லாத தைரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம இப்பொழுதும் கூட எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், ஒரு சில பேருக்கு படிப்பை குறித்த ஒரு பயம் இருக்கும், ஒரு சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும், ஒரு சில பேருக்கு கடனை குறித்த ஒரு பயம் இருக்கும், ஒரு சில பேருக்கு பிள்ளைகள் கைவிட்டது நிமித்தமாக நான் எப்படி வாழப்போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க சொன்னால் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட நபர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அழகாக போதிக்கிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வேற யாரும் சொல்லலைங்க, எந்த மனுஷனும் சொல்லலை, நான் உனக்கு துணை நிற்பேன். ஒரு சில பேருக்கு கணவர் துணையாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு மனைவி துணையாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு பிள்ளைகள் துணையாக இருப்பாங்க. அவர்கள் இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்களில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், துணை நிற்பேன். அதனால் நீ என்ன பண்ணாத, பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பயப்படாத, படிப்பை குறித்து பயப்படாத, எதை கண்டும் நீ சோர்ந்து போய் நிற்காத, வியாதியை குறித்து பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிற. ஆகையினால பிரியமான தேவனுடைய சின்னங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பய உணர்வுகள் ஏற்படும் பொழுது கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். என் தேவன் ஒருவர் எனக்கு உண்டு, அவர் எனக்கு சகாயம் செய்வார், அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் அவரை சாரும் பொழுது தேவன் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற நம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55:5. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிச்சு. ஹல்லேலூயா. பயமும் நடுக்கமும் ஒரு மனுஷனை பிடிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அருக்களிப்பு உண்டாகுமா? ஒரு பய உணர்வின் நிமித்தமாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அருக்களிப்புன்னு சொன்னால் மிகவும் பயம், ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, எப்படி நடக்க போகிறேன்னு தெரியலையே, என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியலையே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு சொல்கிற நொடிக்கு நொடி பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படியாக உருவாகுமாம். பயமும் நடுக்கமும் என்னை பிடிக்கிற நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்தோம், நான் பயப்படுற நாட்களில் உனக்கு துணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? எந்த வித போராட்டத்தின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? வியாதியோடு நீங்க என்ன பண்ணி போராடி கொண்டிருக்கிறீங்களா? பயந்து கொண்டிருக்கீங்களா? வியாதி நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமே, நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அதன் நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவர் ஒருவர் எனக்கு உண்டு, அவர் எனக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது இந்த பயம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், நடுக்கம் வந்தாலும், அருக்களிப்பு வந்தாலும், அதன் மத்தியில் இருந்து உங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தரின் வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தரோடு இருங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிற. நம்ம வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை
உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. பூலோகத்தில் காணப்படுகிற எல்லா ஜனங்களும் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பயம் வந்துச்சுங்க, நடுக்க வந்துச்சுங்க, திகில் வந்துச்சுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பய உணர்வு வந்தது. அதன்போது எதனால் வந்துச்சுன்னு சொன்னால், அங்கே ஒரு யுத்த வீரன் என்ன பண்ணாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான். கோலியாத் என்ற மனுஷன் இந்த ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு, இன்றைய தினத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணிட போகிறேன், கொன்று போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலும் தொடர்ந்து வந்து ஜனங்களை பயமுறுத்தி கொண்டே இருந்த அவங்களுடைய வாழ்வை அழிச்சிருவேன், நீங்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது, நீங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருந்தது நிமித்தமாக தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன், எனக்கு துணை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. எங்களுடைய ஜனங்களை பயமுறுத்துவதற்கு, என்னை பயமுறுத்துவதற்கு என் தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த பயத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை அளிப்பார், எங்களுக்கு ஒரு சாட்சியை தருவார் என்ற நம்பிக்கையோடு என்ன பண்றாருன்னு இந்த கோலியத்தை பார்த்து இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய பார்வையில் அவ அற்ப மனுஷன், என் தேவன் என்ன பண்ணுவாருன்னா எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இவனை இந்த இடத்துல இல்லாதபடிக்கு தேவன் அதமாக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே பயந்தாங்க, ராஜாவும் பயந்தாரு, யுத்த வீரர்கள் எல்லாரும் பயந்தாங்க. ஆனாலும் இந்த சிறிய மனுஷனாகிய இந்த தாவீது பயப்படவே இல்லை. ஏன் சொன்னால் அவரோடு தேவன் இருந்தார். ஏன்னா கர்த்தரின் வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னு சொன்னால் பயம் உங்களுக்குள்ளாக உண்டாகாது. நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னால் அமாவாசை நாட்களில் ஒரு பயம் வரும், அதுக்கடுத்து வியாதின்னு சொன்னால் ஒரு பயம் வரும், சரியா வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, தங்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க, இப்படியாக எல்லாவித அசுத்த ஆவியின் கிரியைகளுக்கும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க இடம் கொடுத்துருவாங்க. இடம் கொடுக்காம அவைகளுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் தேவன் உங்களோடு இருப்பார். அவைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு பலனை தேவன் தரக்கூடியவராக இருக்கிற ஹல்லேலூயா. இந்த மனுஷன் என்ன பண்ணலன்னு சொன்னா, அந்த கோலியத்தை பார்த்து பயப்படவே இல்லை, இந்த பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி என்னை துணை செய்யக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து இந்த கோலியாத்துக்கு எதிராக இவர் என்ன பண்ணாருன்னா கடந்து சென்ற அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இன்றைய தினத்துல இந்த நாள்ல உன்னை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு போனார். உன்னை நான் என்ன பண்ண போறேன்னா கொன்று போட்டு ஆகாயத்து பறவைகளுக்கு அதை நான் என்ன பண்ணிடுவேன்னா ஆகாரமாக உன்னையே நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கர்த்தரை விசுவாசத்தோடு என்ன பண்ணாருன்னு சொன்னால் நம்பி போனார். இவருக்கு எந்தவித பயமும் இல்லைங்க. யுத்தத்துக்கு போகும்பொழுது அவருக்கு எல்லா உடைகளையும் அணிவித்தார்கள். இருந்தாலும் இது எல்லாம் ரட்சிக்கவே ரட்சிக்காதுன்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், தேவன் எனக்கு துணை நிற்கிறார், எனக்கு எந்தவித அச்சமும் கிடையாது, எந்தவிதமும் பயமும் கிடையாது, என் வலது கையை பிடித்து இந்த யுத்தத்தில் கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லி இவர் கடந்து சென்றார். கடந்து செல்லும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ கடன்காரன் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி தான் அந்த கடனை கட்டி அடைக்க போகிறேன்னு தெரியலையே, பயப்படாதீங்க, துணை செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, சோர்ந்து போய் நிற்காதீங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, நான் உனக்கு வலது கையை பிடித்து நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்ன தேவன் என்னோடு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன், இந்த கடன் எல்லாம் தீர்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் இருங்க. கர்த்தர் இந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் காணப்பட்ட ஒரு பயத்தை கர்த்தர் நீக்கி போட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒரு பயத்தை நீக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் 51வது வசனத்தை. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா ஓடி போயிட்டாங்களா, தங்களோடு இருந்த ஒரு யுத்த வீரன், இப்பேற்பட்ட சமஸ்த இஸ்ரவேலரை பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டான். யாரால, ஒரு சிறிய ஒரு மனுஷனால என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் இறந்து போயிட்டான்ற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் யுத்தத்திற்கு ஓடி வந்த
பெலிஸ்தர் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஹலேலுயா. தேவன் பயமில்லாமல் தைரியமாக போன இந்த தாவீதோடு அவர் துணை நின்று அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுத்ததுனால இவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்துட்டாங்க. ஹலேலுயா. நீங்கள் யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்கள் உங்களை விட்டு ஓடி போகும்படியாக தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக வருகிற எதிராளி யாராக இருக்கட்டும்ங்க, தேவன் அவர்களை உங்களை விட்டு ஓடி போகும்படியாக செய்வராக. என்னால் பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிராதீங்க. பயந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற காரியம் அப்படியே உங்களுக்கு பய உணர்வை கொடுத்து அந்த பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடும்படியாக நடக்கும். ஆகையினால் தான் யோபுவில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சு. நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடந்துடும். அதனால தான் பயப்படக்கூடாது. பயப்படாமல் துணை செய்யக்கூடிய கர்த்தரின் கரத்தை நீங்கள் நாடும் பொழுது அந்த கரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த கரம் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் உங்களோடு இருந்து அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை குறித்து பயப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைங்க விட்டு போயிட்டாங்க, நான் எப்படி வாழப்போகிறேன், பயப்படாதீங்க. துணை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகையினால தான் உங்களுடைய வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுவாருன்னா உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம வாசிப்போம் மத்தேயுவின் புஸ்தகத்தில் 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். ஹலேலூயா. யாரை கண்டு பயப்படக்கூடாது. அவரை பார்த்துட்டு இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்துட்டாங்க. பயம் இல்லாத சுக வாழ்வை கொடுக்கக்கூடிய கர்த்தரை பார்த்து பயந்துட்டாங்க. அவங்க பயப்படும் பொழுது இவர் கடல் மேல நடந்து வராரு, நடந்து வரதை பார்த்து சீஷர்கள் பயந்துட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாசித்தோம் என்று சொல்ல மத்தேயுவின் புத்தகத்தில் 14:28 29 நாம் வாசித்தோம் என்றால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நடந்து வரும் பொழுது பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொன்னா நானும் அந்த கடல் மேல நடந்து வருவதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்றாரு. ஆக என்னால் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க எந்த ஒரு காரியத்தில் கூட நீங்க பயந்து கொண்டிருந்தாலும் உங்களோடு இருக்கக்கூடிய கர்த்தரை நீங்க அழைக்கும் பொழுது அவர் உங்களோடவே இருப்பார். ஆகையினால உங்க பிரச்சனையின் மத்தியில உங்களுடைய எல்லாவித பய உணர்வின் மத்தியிலும் கர்த்தரை நம்புங்க. நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். உங்களுக்கு பயம் ஏற்படுகிற நாட்களில் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாத கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹலேலூயா. 28 வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். நீங்க தான் சொன்னா நான் ஆண்டவரே இந்த ஜலத்தின் மீது நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். 29 அதுக்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹலேலூயா. ஜலத்தின் மேல் நடந்து போவதற்குரிய ஒரு தைரியத்தை முதல்ல அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அவர் என்ன பண்றார், கடல் மேல நடக்கிறாரு. நடந்து போகும்பொழுது அவர் அமிழ்ந்து போகத்தக்கதாக, அவர் மூழ்கி போகத்தக்கதாக ஒரு பய உணர்வு அவருக்குள்ளாக ஏற்படுகிறது. ஏற்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் தான் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அமிழ்ந்து போகக்கூடிய அந்த மனுஷனுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஹலேலூயா. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்க மூழ்கி போய் கொண்டிருக்கிறீங்க, கடன்ல மூழ்கி போயிருக்கிறீங்களா, வியாதியில மூழ்கி போயிருக்கிறீங்களா, அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுப்பதற்குரிய தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னோடு நீர் வாரும், ஆண்டவரே நான் பயப்படாதபடிக்கு கர்த்தரின் கரத்தை பிடித்துக் கொள்ள எனக்கு துணை செய்ய. இந்த பேதுரு என்ன பண்ணாருன்னா, நீங்க வாங்கப்பா, என் கரத்தை பிடிங்கப்பா, நீரே ஆனால் எனக்கு துணை செய்யும் சொல்லிட்டு கேட்கிறாரு. அதே போலத்தான் நீங்களும் தேவனிடத்துல உங்க சகாயத்தை நாடும் பொழுது தேவன் உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதன் மத்தியிலும் கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் பயம் இல்லாத ஒரு சுக வாழ்வை அவர் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளில் கூட துணை செய்யக்கூடிய கர்த்தரின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ளுவோம். நீர் எனக்கு துணையாயிரும் ஆண்டவரே, எல்லா பயத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுங்க என்று சொல்லி தேவனத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு சுக வாழ்வை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கர்த்தரங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி எஸ்ப்பா. இந்த நாளிலும் கூட கேட்ட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த இடத்துல ஆண்டவரே பயந்து கொண்டிருந்தாலும் பயம் இல்லாத ஆண்டவரே ஒரு சுக வாழ்வை தேவனில் கட்டவிழ்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக, எதிரியின் ஆண்டவரே போராட்டத்தின் நிமித்தமாக, வியாதியின் நிமித்தமாக, கடன் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா பயந்து கொண்டிருந்தாலும் தேவன் ஆண்டவரே பயம் இல்லாத ஒரு சுக வாழ்வை, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் நீ துணை நின்று உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுமே உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி மேசின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.